फ्रेंड्स एम डॉक्टर निवेदा चिंतामणि लेजर डेंटल क्लिनिक एंड इम्प्लांट सेंटर पल महत्वरा இப்போ உங்க பற்கல்ல சொத்தையோ வலியோ இருக்கு அப்படின்னு ஒரு டென்டிஸ்ட போனீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்னடா டென்டிஸ்ட் எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்களே, எக்ஸ்ரே அவசியமானா? ஆமா, கண்டிப்பா எக்ஸ்ரே அவசியம் தான். ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, இந்த எக்ஸ்ரே பேர் தான் ஓபிஜி, அதாவது ஆட்டோ பேட்டமோகிராம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது ஒரு வகையான 2D எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரேல உங்களுடைய மேல் தாடை, கீழ்த்தாடை, ரைட் சைட் பல்லு, லெஃப்ட் சைட் பல்லுன்னு இருக்கிற எல்லா பல்லுடைய கண்டிஷனுமே எப்படி இருக்குன்னு ஒரே எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும். பற்கள் மட்டும் இல்லாம மேல்தாடை, கீழ்த்தாடையோட எலும்பு, அதனுடைய மூட்டு, இப்ப விஸ்டம் டீத் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் எக்ஸ்ரேலே தெரிஞ்சிடும். ரொம்ப காமனாவே இந்த எக்ஸ்ரேவை எல்லா டென்டல் கிளினிக்லயுமே உங்க டாக்டர்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ரே எப்படி எடுக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, இதுதான் ஓபிஜி மெஷின். இந்த மெஷின்ல தான் உங்களுக்கு எக்ஸ்ரே எடுப்பாங்க. இந்த மெஷின் வைக்கிறதுக்கு நமக்கு தனி ஒரு ரூம் ஸ்பேஸ் தேவை. அது மட்டும் இல்லாம இந்த ரூமுக்கு நெட் ப்ரொடெக்ஷன் ரொம்ப அவசியம். ஏன்னா எக்ஸ்ரே எடுக்கும் போது வர ரேடியேஷன் ரூமை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்காக நமக்கு இந்த ரூமுடைய வால்ஸ்ல லெட் ஷீல்ட்ஸ் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து இப்போ நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க இல்ல பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க டாக்டர் கிட்ட முன்னாடியே நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா பிரெக்னெண்டா இருக்கும் போது இந்த எக்ஸ்ரே எடுக்க கூடாது. அடுத்து உங்க தலையில ஏதாவது மெட்டல் ஐட்டம்ஸ், அதாவது ஹேர் கிளிப்ஸ், இயர்ரிங்ஸ், நோஸ் ஸ்டட்ஸ், ஹேர் பேண்ட்ஸ் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ரிமூவ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா ரிமூவ் பண்ணாம எக்ஸ்ரே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ரே கிளியரா வராது. அடுத்து எக்ஸ்ரே எடுக்க ரூம்க்கே நம்ம லெட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் போது எக்ஸ்ரே எடுக்கிற உங்களுக்கும் நம்ம லெட் அப்ளான்ஸ் கொடுப்போம். அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஏன் லெட் அப்ளான்ஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கும் போது மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு ரேடியேஷன் போகாம உங்க தாடைக்கு மட்டும் ரேடியேஷன் போகிறதுக்காக உங்களுக்கு லெட் அப்ளான்ஸ் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த எக்ஸ்ரே எடுக்கும் போது அந்த மெஷின் உங்களை 360 டிகிரி சுத்தி வரும், ரைட் டு லெஃப்ட் சுத்தி வரும். அப்படி சுத்தும் போது நீங்க உங்க தலையை அசைக்க கூடாது. அப்படி அசைச்சீங்க அப்படின்னா நமக்கு எடுக்கிற எக்ஸ்ரே சரியா வராது. அதனால திரும்பவும் எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்ரே எடுக்கிறது மூலியமா வர ரேடியேஷன் உங்களை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இப்போ நம்ம சென்னையில இருந்து காஷ்மீர் போறோம் அப்படின்னா அது நம்ம 4 ஓபிஜி எடுக்கிறதுக்கு சமம். அதே மாதிரி இருக்கிறதுலே அதிக அளவு ரேடியேஷன் ஹோல் பாடி சிடி ஸ்கேன் எடுக்கும் போது தான் இருக்கும். இப்போ சிடி ஸ்கேன் எடுக்கும் போது 10% எக்ஸ்ரே வருதுன்னா அதுல இருந்து 0.001% அளவு ரேடியேஷன் தான் நம்ம டென்டல் எக்ஸ்ரே எடுக்கும் போது வரும். எக்ஸ்ரே எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் லேப் டெக்னீஷியன் உங்க லெட் அப்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்த எக்ஸ்ரே உங்களுக்கு டிஜிட்டலாவே உங்க கம்ப்யூட்டர்ல சேவ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்க ரெண்டு சந்த எக்ஸ்ரேயை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் வாட்சிங், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.